அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரன் நான் சொல்ல தான் ஆகணுமா? உங்களுக்கே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்கள் ராசிபதி குரு தானே, அப்படின்னா உங்களுக்கு கவலை. இது இல்லாமல் குரு உங்களுக்கு 6 இடத்துலேருந்து கஷ்டத்தை கொடுத்தவர் இப்போ 5 இடத்துக்கு வந்துட்டார். 5 இடத்து பலனும் கொடுக்க போகிறார். 6 இடத்து பலனும் கொடுப்பார், 5 இடத்து பலனும் கொடுப்பார். அதனால் 5 இடத்து பலன் கிடைக்க போதும் இல்லையா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வேற என்ன ஒன்று உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆகி சரியில்லையே, என்னென்ன பண்ணுறது, எது பண்ணிருப்பீங்க, எல்லா வேலையுமே கொஞ்சம் தடங்கள் தாமதமாக இருக்கும், லேட்டாக நடக்கும். ஒருத்தர் பார்க்க போவீங்க, அவரை ஒரே நாளில் பார்க்க முடியாது. 2-3 தடவை வர சொல்லி அப்புறம் தான் பார்க்க வைப்பார். நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு விஷயமா ஒருத்தர் உதவி கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக தரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வாய்தா மாதிரி டேட் போயினே இருக்கும். கிட்டத்தட்ட 1 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயான, கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் தான் நீங்கள் இந்த பயிற்சியில் இருந்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்க போய் நினைப்பீங்க, நல்லா கேட்டுங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து நிற்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தர் உதவி பண்ணணும்னு சொல்லியிருப்பார், ஒரு 10 நான் செய்கிறப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். 2-3 உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிரும். என்ன இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கே, நல்லா இருக்கே நீங்கள் சொல்கிறது பார்த்தா, அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்கும். அப்போது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், இதுதான் சொல்லி ஆகும். இது இல்லாமல் உங்கள் ராசிபதி குரு இல்லையா, உங்களை நன்மை தானே செய்வார். உங்கள் வீட்டுக்குரியவர் தானே அவர். எப்படி நம்ம ஒருத்தர் நம்ம ஊருக்காரு எவ்வளோ சந்தோஷப்படுவோம், இதே வெளிநாட்டில் அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஊருக்கார நீங்க அதானே பார்த்தேன் அப்படின்னு அப்படி சந்தோஷம். நீங்கள் எனக்கு என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு செஞ்சேன், என்ன அவ்வளோதான் போங்க, இனிமேல் நல்லது தான் அப்படின்னும். ஊருக்கு போனாலும் தொடர்ந்து அந்த நட்பு இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி தான் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். பெரும்பாலும் தனுசுராசிக்காரங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் அப்படின்னா குரு தனுசுக்கும் மீனத்துக்கும் உரியவர். இருந்தாலும் அந்த தனுசுக்கு உரிய குரு என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ஒரே குறிக்கோளில் இருப்பாங்க, அந்த ஜெயிக்க வைப்பார், போட்டி பந்தயத்தில் வெற்றி பெற வைப்பார், பாராட்டு பரிசு கொடுக்க வைப்பார். இதெல்லாமே தனுசுரகம் கிடைக்கக்கூடிய வகையில் குரு செய்யக்கூடியவர் தான். அவர் நல்லா இருந்தார், இப்போ நல்லா தான் இருக்க போகிறார், அதுதான் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பிரயாணம் மூலமாக நல்லது நடக்கும், மக்கள் தொடர்பு அதிகரிக்கும், பிரபலம் ஆகுங்க, உங்கள் பேர் வெளிப்படும், இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுடைய சுய முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும், நல்லாவே இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. இது இல்லாமல் பல வகையான லாபங்கள் ஏற்பட போதும், பெரிய மனுஷங்க தொடர்பு, பிரபலமான நட்பு, இது மாதிரிலாம் கிடைக்கும். அரசியல், சினிமா, பல்வேறு துறையில் உள்ளவங்க, மக்கள் தொடர்பு உள்ள துறையில் உள்ளவங்களாம் முன்னேற்றம் அறிவாங்க. அரசாங்க சலுகை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், மாற்று உத்தியோகம் கிடைக்கும், மாற்று மருத்துவத்தால் உங்களுக்கு உடல் நலம் சீராகும். பெரும்பாலும் பெரிய நோய் நொடி தனுசில் அந்த பொறுமையாக வராது, சிறு சிறு நோய் நொடிகளாக வரும், அது சரியாயிடும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஒரே குறிக்கோளை ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் இப்படி தான் இருப்பீங்க. நிறைய அவங்கள கூட்டின்னு வெளியே போயிட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது இந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் கோவிலுக்குள்ளெல்லாம் நிறைய போவீங்க, ஆன்மீக சுற்றுலா அதிகரித்து காணப்படும், இது மாதிரிலாம் நடக்கும். உங்கள் உத்தியோகத்தில் இருக்க உங்கள் மூலிமா குரூப் மூலிமா போயிட்டு வருவீங்க, அதுவும் நடக்கும். வெளியே இப்போ நிறைய போயிட்டு வந்துமே இருப்பீங்க. உங்களுடைய மனைவி மூலமாகவும் மனைவி உறவு வழி மூலமாகவும் பெரிய உதவிகள் கிடைக்க போகிறது. மனைவி உதவி பண்ணுவாங்க, இவ்வளோ நேரம் அவங்க பதம் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணுங்கள், அவர்கிட்ட திறமை இருக்குது, அவர் எல்லாம் பண்ண முடியும், அவரால் நீங்கள் கொடுங்க அப்படின்வாங்க, உடனே செய்வாங்க, அப்போ அவர் சக்ஸஸ் ஆகிடுவார், வெற்றி பெறுவார். இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதனால் மனைவியோட உறவு மூலிமா நன்மை நடக்கும், நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் உங்களுக்கு விஷயங்கள் நடக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு
வக்ரகதி ஆனாலும் குரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. இருந்தாலும் அந்த குரு தட்சிணாமூர்த்தின்றவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரணும், அதுதான் நமக்கு சொல்லிடணும். இப்போ இந்த குரு வக்ரகதிக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடணும். குரு தட்சிணாமூர்த்தி மட்டும் இல்லை, குருவாக விளங்கக்கூடிய யாராக இருந்தாலும், சாய்பாபாவாக இருக்கலாம், மகா பெரியவராக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம குருவாக வழிபடுறோம் இல்லையா, பெரும்பாலும் வியாழக்கிழமையில் பௌர்ணமியில் வழிபடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு வரணும். அப்போ தனுசுராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே ஒரு குருவை எடுத்துக்கிட்டு அவரை பிடிச்ச குருவாக அவங்கள ஆக்கிக்கிட்டு வியாழக்கிழமையில் தோறும் பௌர்ணமி தோறும் அந்த குரு வழிபட்டு வரலாம். இது மாதிரி பண்ணால் நல்லது. பொதுவாகவே ஒரு விஷயம் அந்த பதிவில் நான் சொல்லணும், நம்மளுக்கு குருவே யாரும் இல்லை, ஒரு வித்தை கற்றுக்குறோம், ஒரு ஆயக்கலைகள் 64 சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதில் முதன்மையான கலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிட கலை தான். ஏன்னா ஜோதிடத்தில் சொல்ல முடியாத எதுவுமே இல்லை, பிறப்பு இறப்பு இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாத்தையுமே சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ அடியன் மாதிரி உள்ளவங்களாம் கண்டிப்பாக சொல்லணும், நான் சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு, 50 பார்த்துட்டுருக்கேன்னா சாதாரண விஷயம் இல்லை, அனுபவத்துக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நிறைய பேர் முடியாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க என்னிட்டு வந்து பார்க்கல, என்னை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்கும், அது பார்ப்பதற்கு தடைகள் வரும், நாங்களாம் விளம்பரம் பண்ணிக்க மாட்டோம். இப்போ வந்திருக்கிறதுன்னா விழிப்புணர்வு கொடுக்க தான், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க தான் வந்திருக்கோம். பழைய ஆளுங்களாம் இப்போது சட்டுன்னு யாரும் வரமாட்டாங்க, ஒரு சிலர் வராங்கன்னா மக்கள் ஏமாறக்கூடாது, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறது, சேவை மனப்பான்மையோட தான் வந்திருக்கிறது. அது மூலம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா இவ்வளோ நாள் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இப்போ தான் சம்பாதிக்க போகிறோமா, நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து பணம் ஒரு பொருட்டே அல்ல, ஜோதிடத்தில் இருக்கிறவங்க வழிகாட்டி தான், ஜோதிடனாலே வழிகாட்டி தான், சோதித்து இடம் அறிதல் தான் ஜோதிடம். ஜாதகம்ன்றது சாதகமான பலனை கொடுக்கறது தான் ஜாதகம், சாதகமாக பலனை நம்ம பரிகாரமாக்கி கொடுக்கறது தான் சாதகம், இதுதான் விஷயம். அப்போது குரு தட்சிணாமூர்த்தியை எந்த குருமே கிடைக்கலன்னா நல்லா கேட்டுங்க, ஒரு மந்திர உபதேசம் பண்ணணும், எந்த குரு கிடைக்கல, ஒரு அட்வைஸ் பண்ணணும், நம்மளுக்கு குருவாக யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சா, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன். குரு தட்சிணாமூர்த்தியை ஒரு வியாழக்கிழமையில் அவருக்கு தூபதம் காட்டி அலங்கார அர்ச்சனைலாம் பண்ணி வீட்டில் போட்டோ வச்சு வணங்கலாம், இல்லை கோயில் போய் அந்த குரு தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு அவர் முடிவு உட்காந்து நீங்கள் தான் என் குருவாக இருந்தேன் வழிகாட்டுன்னு சொல்லி வணங்கிட்டு வந்துட்டாலே, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொழிலும் கற்றுக்கலாம், உத்தியோகம் வருமானம் வியாபாரம் எது வேணாலும் கற்றுக்கலாம், எந்த துறையும் சிறந்து விளங்கும். இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அப்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு இருந்தால் தனுசுரகசங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். இதில்லாமல் அவர்கள் ராமர் புராணையும் வழங்க வேண்டும். ஏனென்றால் தனுசு ராசிக்கு வந்து வில் அம்புன்ற சொல்லப்படுது, அதனுடைய குறி வந்து அதுதான். அப்போ இந்த வில் அம்பு பெரும்பாலும் யார்கிட்ட இருக்கும், ராமர்கிட்ட தான் இருக்கும். அப்போ ராமபிரானுக்கு வந்து வில் அம்புன்றது அவ்வளோ விசேஷம், அந்த வில்லை முறித்து தான் ஒரு ஜானகி என்ற சீதையை திருமணம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுக்கு உகந்த ராசியான இந்த ராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக ஒரே குறிக்கோள் இருக்கணும், ராமபிரானை வணங்கி வரணும். அதில் கோதண்ட ராமன் இருப்பார், அவர் வணங்கிட்டு வரலாம், பெரும்பாலும் ராமர் வணங்கலாம், அதில் கோதண்ட ராமன் இருப்பாங்க, அவங்களை வணங்கிட்டு தான் ரொம்ப விசேஷம். ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் இப்படிப்பட்ட சேர்ந்த மாதிரி இருக்கும், அதையும் வணங்கிட்டு வரலாம். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு போகக்கூடிய ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பிரச்சனை தீரும் உங்களுக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புள்ளாணி ஆதி ஜெகநாத பெருமாள், இந்த கோவிலில் தான் தசரத மகாராஜா யாகம் வளர்த்து ராமர் லக்ஷ்மணன் சத்ருகன் பரதனை ஈண்டெடுத்தார். இந்த 4 பசங்களும் அந்த புத்திர யோகத்தில் பிறந்தவங்க தான். இதில் வந்து அவர் சொல்லி தசரதர் வந்து அந்த கோவிலில் யாகம் வளர்த்து பிறந்த குழந்தைங்க தான் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். அப்போது தெய்வங்கள் பிறந்த கோவில் இல்லையா அது, அப்போது ராமருக்கும் அங்கே இருக்குது, வணங்கக்கூடிய சிலை இருக்குது. பெருமாள் வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் என்று சொல்லி விளங்கக்கூடுகிறார். திருப்புள்ளாணி இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் வணங்கி வந்தா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் எல்லா ராசிக்காரருமே சொல்கிறேன், இந்த திருப்புள்ளாணி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும், எந்த வகையில் கிடைச்சிரும், அதை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க இதை இந்த திருப்புள்ளாணி ஒருத்தர் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசியில் நீங்கள் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறது நல்லது, குழந்தைகள் நலன், குழந்தைகள் நல்ல துறையினர் இருப்பாருங்க, அவங்களுக்கு கூட அங்கே போய் உதவி பண்ணலாம். அரசாங்கத்துக்கு நம்ம தனியாருக்கு மட்டும்தான் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அரசாங்கத்தில் கூட இப்போ நிறைய கவனிக்காமல் இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த ரோட்டெல்லாம் படுத்திருக்காங்க, அவங்கள போய் கேட்குறாங்க காவல்துறையில்,
அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பிச்சைக்கார மருவமழை இருக்கு அங்கே போகக்கூடாதுன்னா, அங்கே சரியாக எங்களுக்கு கவனிக்க மாட்டுறாங்க, அங்கே எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஏன் நீங்கள் அரசாங்கம் நடத்துகிற இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு துறைக்கு ஒரு மறுவாழ் மையம் இப்படிலாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் போய் உதவி பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், அரசாங்கத்தை நம்ம வழிகாட்டலாம், தப்பு கிடையாது. மக்களால் பிறந்த மக்கள் ஜனநாயக ஆட்சி, இது ஜனநாயகம், மக்கள் ஆட்சி, அதனால் நம்ம வழிகாட்டலாம். நம்ம போய் அந்த மாதிரி அரசாங்கத்துறை நடத்துகிறவங்களும் சில பேர் சரியில்லாமல் இருப்போம், கவனம் இல்லாமல் இருப்பாங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ நம்ம போய் கவனத்தை கொண்டு வரலாம், அரசாங்கத்துக்கு கவனத்தை கொடுக்கலாம், நம்ம போய் உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க, பிச்சைக்கார மறுவழைத்து போயிட்டு வாங்க, இப்போ அனதை ஆசிரம் போயிட்டு வாங்க, அப்பா அம்மா இல்லாமல் தனியாக பண்ணிருப்பாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப விசேஷம். இது கண்டிப்பாக நீங்கள் தனசேகரன் பண்ணணும், இது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி, இந்த குரு வக்கரக்கு இது பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது, அமோகமான பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி, எல்லா நலமூலம் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.